ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈசி டு பாஸ் இன்ஜினியரிங் நான் உங்கள் சூர்யா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட ஆன்லைன் எக்ஸாம் எப்படி எழுதுறது அதற்கான இன்ஸ்டெக்ஷன் என்னென்ன பண்ணனும் அதுக்கு முன்னாடி மொபைல் செட்டிங்ஸை எப்படி எப்படிலாம் வைக்கணும் அதில் பார்த்தீங்கன்னா காப்பி அண்டு பிட் அடிக்க முடியுமா இதை பற்றி அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட ஆப்பை டவுலடிங் பண்ணிக்கோங்க அது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண போகிற ஆப் டவுன்லோடிங் பண்ணிக்கோங்க ஆப் பார்த்திங்கன்னா ஆப்போட இன்டர்பேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷனுங்கிற ஒரு ஆப் இருக்கும் இதை பார்த்தினா நீங்கள் டேரெக்டாக டவுன்லோடிங் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா அதோடய லிங்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் டவுடிங் பண்ணிக்கிறேங்க டவுடிங் பண்ணிக்கோங்க அப்படி ஒருவேளை அதுலேயும் டவுடிங் ஆகாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி அல்லது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பருக்கு பார்த்திங்கன்னா அவங்க அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு அஃபீஷியலாக மெசேஜ் வந்திருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதுவதற்கான லிங்க் ஒன்று இருக்கும் அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கங்க அந்த லிங்கை ஓப்பன் பண்ணி உங்களோட பாஸ்வேர்டு யூஸர் நேமு எல்லாம் கரெக்டாக போட்டிங்கன்னா அதிலே கொடுத்துருப்பாங்க ஆப் எப்படி டவுடிங் பண்ணுறதுன்னு மொபைலுக்கு ஒரு ஆப்பும் லேப்டாப்புக்கு ஒரு ஆப்பும் சொல்லி கொடுத்துருப்பாங்க ரெண்டு ஆப் இருக்கும் நீங்கள் அதில் டவுலோடிங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா இதில் டவுன்லோடிங் ஆகாதவங்களுக்கு அதில் போய் டவுன்லோடிங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் டவுலோடிங் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற டவுட் எல்லா பேத்துக்குமே இருக்கும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஃபோன்ஸ் செட்டிங்ஸ்லாம் ஒரு சிலது சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட குரோம்ஸ் செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணணும் குரோம்ஸ் செட்டிங்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ண பார்த்தீங்கன்னா டைரெக்டாக உங்கள் குரோமெட் டச் பண்ணிக்கோங்க உங்கள் குரோமுக்குள்ளே போயிட்டிங்கன்னா இப்படி தான் நீங்கள் எக்ஸாம்ஸ் எதிர்கான சைட்லாம் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும் இதோட எல்லா சைட்டையும் கேன்சல் பண்ணிடுங்க உங்களுக்கு எந்த ஒரு டேப்பும் இருக்கக்கூடாது எல்லா டேப்பையும் கேன்சல் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மூணு டாட் இருக்கும் மூணு டாட்டை டச் பண்ணினா கீழே செட்டிங்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த செட்டிங்ஸ்கிற ஒரு ஆ ஆப்ஷனை டச் பண்ணி உள்ளே போய்க்குங்க உள்ளே போய்கிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் காமிக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா நோட்டிஃபிகேஷன் அந்த நோட்டிஃபிகேஷனை டச் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் காமிக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணுமா வேணாமான்னு எல்லாமே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனை கேன்சல் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் உங்களுக்கு குரோம்லேருந்து எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் வராது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைட் செட்டிங்ஸ் இந்த சைட் செட்டிங்ஸ் தான் ரொம்ப முக்கியம் சைட்ஸ் செட்டிங்ஸில் போய்க்கோங்க சைட் செட்டிங்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைக்ரோஃபோனு கேமரா லொக்கேஷனு எல்லாமே ஆன்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க எல்லாமே ஆன்ல இருக்கணும் ஆன்ல இருந்தால் தான் அக்ஸஸ் ஆகும் ஆன்லைனில் இருந்தால் நீ எக்ஸாம்ஸ் எழுதும் போது அதுவாகவே ஆன் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஆட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஆடு பார்த்தீங்கன்னா பிளாக்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி இருக்கணும் பிளாக் சைட்ஸ் எப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த ஆடு பார்த்தீங்கன்னா பிளாக்கில் இருக்கணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஆடும் வராது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஆடு இருக்கும் அந்த ஆட்ஸையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுருங்க பிளாக் பண்ணி வச்சாதான் உங்களுக்கு எந்த ஒரு ஆடுமே வராமல் இருக்கும் இல்லாட்டினா நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதும்போது ஆட்ஸ் வரும் அந்த ஆட்ஸ்னால பார்த்தீங்கன்னா உங்களை எக்ஸாம்ஸுக்கு ப்ராப்ளம் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதோட ஹிஸ்ட்ரி அண்டு சைட்ஸ்லாம் கிளியர் பண்ண வேணும் அதை எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இதுலேயே எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே ஸ்டோரேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா ஸ்டோரேஜில் போங்க இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே இதில் ஸ்டோர் பண்ண எல்லாமே இருக்கும் இதில் கீழே பாருங்கள் கிளீர் த சைட்ஸ் ஸ்டோரேஜ் இந்த ஸ்டோரேஜை ஃபுல்லாக கிளியர் பண்ணிடுங்க இதான் உங்களுக்குரிய நீங்கள் என்னென்ன இதுக்குள்ளே போனீங்க என்னென்ன ஓப்பன் பண்ணிங்கிற எல்லாமே இருக்கும் இதை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட ஹிஸ்ட்ரியை எல்லாத்தையும் அழிக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு ஹிஸ்ட்ரியும் இதில் இருக்கக்கூடாது அதே சைடில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர்த்துக்கு ஹிஸ்ட்ரி கொடுத்துருப்பாங்க இதில் எந்த ஒரு ஹிஸ்ட்ரியும் யூஸ் பண்ணிருக்கக்கூடாது இந்த பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா ஹிஸ்ட்ரியை டச் பண்ணி உள்ளே போயிருங்க உள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா நிறையா ஹிஸ்ட்ரி இருக்குது பார்த்திங்களா எந்த ஒரு ஹிஸ்டரியுமே இருக்கக்கூடாது எக்ஸாம்ஸ் எழுதும் போது எந்த ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கக்கூடாது கிளியர் த ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரீங் கொடுத்து எல்லாமே கிளியர் பண்ணிடுங்க ஆல் மேலே பார்த்தீங்கன்னா ஆல் டைம்னு வச்சிருங்க சிம்பிளாக வச்சுக்காதீங்க லாஸ்ட் ஒன் ஹவர் இந்த மாதிரி கொடுக்காதிங்க ஆல் டைம் கொடுத்து எல்லா ஹிஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா கிளியர் டேட்டா கொடுத்து எல்லாமே கிளியர் பண்ணிடுங்க இதில் நீங்கள் ஃபோன் செட்டிங்ஸ் இவ்வளோ பண்ணால் போதும் குரோமில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அண்டு எதுவுமே கால் எதுவும் வராதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா டூ நாட் டிஸ்டப்னு ஒரு மோட் இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எல்லா மொபைல்லுமே இருக்கும் டு நாட் டிஸ்டர்ப் அப்படி இல்லைனா உங்களோட செட்டிங்ஸில் போய் நீங்கள் டு நாட் டிஸ்ட்ன்னு டைப் பண்ணினாவே உங்களுக்கு இது காமிக்கும் இதை டச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதோட செ செட்டிங்ஸில் போயிடும் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனேபிள் கொடுத்துருங்க எனேபிள் நவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே இந்த மாதிரி காமிச்சிரும் டு நாட் டிஸ்டர்ப் இஸ் ஆன் சொல்லி அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு மெசேஜும் எந்த ஒரு காலும் எது வந்தாலும் சரி உங்களுக்கு நோட் இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் வராமல் இருக்கும் நீங்கள் ஈஸியாகவே எக்ஸாம்ஸ் எழுதலாம் அதுக்கு முன்னாடி இல்லை நோட்டிஃபிகேஷனில் போய் அது ஆன்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் வராமல் இருக்கும் நீங்கள் ஈஸியாக எக்ஸாம் எழுத முடியும் அப்படி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் மால் ப்ராக்டிஸ் ஆகிடுவீங்க நோட்டிஃபிகேஷன் வராமல் செட் பண்ணிக்கோங்க மொபைல் செட்டிங்ஸ் இவ்வளோ தான் நீங்கள் மொபைல் செட்டிங்ஸில் வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் நேச ஆப்பை பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிடுங்க அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிணா உங்களுக்கு வெல்கம் புதுமையான என்டர் கேண்டிடேட் ஐடின்னு இருக்கும் அந்த ஐடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜோ அல்லது இமெயிலோ பார்த்திங்கன்னா ஒரு ஐடி கொடுத்துருப்பாங்க அந்த ஐடி நல்லா தெரிஞ்சுக்குங்க அதில் பார்த்திங்கன்னா யூசர் நேம் கொடுத்து ஒரு ஐடி கொடுத்துருப்பாங்க அந்த ஐடியை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிடுங்க நீங்கள் அந்த ஐடியை போட்டு லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் இதான் அந்த ஐடி இந்த இப்போ இப்படி உங்களுக்கு இன்டர்ஃபேஸில் ஒரு ஐடியை போட்டு லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் கேட்கும் இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸில் ரெக்கார்டோட ஆடியோவை ஆன் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க நீங்கள் அலோ கொடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களை மீடியா ஃபைல்ஸு டிவைஸு ஃபோட்டோஸு எல்லாமே ஆக்சஸ் பண்ணலாமான்னு கொடுத்துருக்காங்க அதுக்கும் அலோ கொடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்க்ரீனை ரெக்கார்டு பண்ணலாமா எக்ஸாம்ஸை ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸ்டார்ட் நவுன் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்து கே கேட்டிருப்பாங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த்து கொடுத்துருங்க டேட் ஆஃப் பர்த்து கொடுத்து கீழே சைன்இன் கொடுத்துருங்க சைன்இன் அல்லது ரிஜிஸ்டர் கொடுத்துருங்க நீங்கள் எக்ஸாம்குள்ளே என்ட்ரி ஆயிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதிலேயே கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ போன ஃபைனல் செமஸ்டருக்கும் இப்போ என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் அதிலேயே டேரெக்டாக சேட் பண்ணிக்கலாம் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கேயே அனாலிசி ஸ்டா ஸ்டாஃபுக்கு டேரெக்டாக சேட் பண்ணி கேட்டுக்கலாம் அதனால் உங்களுக்கு எந்த ஒரு மால் ப்ராடிஸும் ஆகாது அது அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா தெரிஞ்சுங்க ரெண்டு சிம் யூஸ் பண்ணாதீங்க சிங்கிள் சிம் யூஸ் பண்ணுங்கள் இன்னொரு சிம்மை பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சுருங்க ஏன்னா அந்த சிம்முக்கு கால் வந்துச்சுன்னா இந்த சிம்முக்கு நெட்டு கட் ஆயிரும் உங்களுக்கு எக்ஸாம்ஸும் கட் ஆயிரும் ஒரு சிம் யூஸ் பண்ணுங்கள் ஒரு சிம்மில் நெட் ஆன் பண்ணுங்கள் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிடாதீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணினா உங்களுக்கு இன்டிமேட் ஆகாது வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்குள்ளே நீங்கள் இருக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கங்க ஒரு ரூமில் நீங்கள் இருக்கணும் அந்த ரூமில் யாருமே இருக்கக்கூடாது சவுண்டு வரக்கூடாது சவுண்டு பார்த்தீங்கன்னா மூணு அலர்ட் இருக்குது அந்த அலாட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா சவுண்ட் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் ஸ்மால் ப்ராக்டிஸ் ஆகிரும் மூணு டைம் அலாட் இருக்குது எக்ஸாம் சொல்லிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மார்க் டெக்ஸ்ட்டுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை யாருமே கண்காணிக்க மாட்டாங்க பட் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா உங்களை இருபது பேர்த்துக்கு ஒரு ஸ்டாஃப்னு சொல்லி கண்காணிப்பாங்க அப்படி உங்களுக்கு அவங்களுக்கு மேலே ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா உங்களை த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் ரொட்டேட் பண்ணி காமிக்க சொல்லுவாங்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் நீங்கள் ரொட்டேட் பண்ணி காமிக்கணும் அந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் ரொட்டேட் பண்ணி காமிக்கும் போது பக்கத்தில் ஏதாவது ஆளோ இல்லை பக்கத்தில் ஏதாவது மொபைல் இருந்துச்சுன்னா உங்களை மால் ப்ராக்டிஸ்ன்னு புக் பண்ணிடுவாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க இவ்வளோ தான் நீங்கள் எக்ஸாம் எக்ஸாம்ஸ் அப்போ பண்ண வேண்டியதும் எக்ஸாமுக்கு முன்னாடி பண்ண வேண்டியதும் டெய்லியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிடுங்க எந்த ஒரு டைமும் மிஸ் பண்ணி மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஒரு மொபைல் செட்டிங்ஸை எல்லாமே யூஸ் பண்ணுங்கள் அறுபது மார்க் எக்ஸாம் வைக்கிறாங்க முப்பது மார்க் எடுத்து தான் ஆகணும் பிட் அண்டு காப்பி அடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அடிக்கலாம் எந்த ஒரு மிஸ்டேக்கு இல்லாமல் பண்ணிங்கன்னா நீங்கள் பாஸ் ஆகலாம் நல்லா தெரிஞ்சுக்குங்க எல் எவ்வளோ பெரிய ஆப்பாக இருந்தாலும் அதில் மிஸ்டேக் இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்குங்க இதில் நெட்ஒர்க் ப்ராப்ளம் நிறையா வரதுக்கு சான்சஸ் இருக்குது மினிமம் பார்த்திங்கன்னா முந்நூறு கேபிக்கு அதிகமாக இருக்க இடத்துல உட்காந்துக்குங்க முந்நூறு கேபிக்கு அதிகமாக இருந்தால் தான் எக்ஸாம்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும் முந்நூறு கேபிக்கு அதிகமாக இருக்க இடத்துல எக்ஸாம்ஸ் உட்காந்து எழுதுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க டூ ஜிபி ரேமுக்கு மேலே இருக்கணும் நல்ல குவாலிட்டியான மொபைல் ஃபோன் வச்சுக்கோங்க இந்த குவாலிட்டிலாம் வச்சு நீங்கள் எக்ஸாம் சொன்னீங்கன்னா எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணலாம் விட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் யாராவது உட்கார வச்சு எழுதலாம் எந்த மாதிரி வேணாலும் எழுதலாம் எவ்வளவோ வழிகள் இருக்கிறது பட் நீங்கள் சிக்கனீங்கன்னா மால் ப்ராக்டிஸ் ஆகிடுவீங்க என்கொயரி அட்டன்ட் பண்ணணும் எல்லாமே இருக்குது அதனால் நீங்கள் எதுவுமே பிட்லாம் எதுவுமே அடிக்க வேணா டேரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சதை ஆன்சர் பண்ணுங்கள் ஆன்சர் முடிஞ்சளவு பண்ணுங்கள் பாஸ் ஆனாலும் பரவாயில்ல என்னானாலும் பரவாயில்ல தெரிஞ்சதை ஆன்சர் பண்ணுங்கள் எவ்வளோ தெரியுதோ நாற்பத்தஞ்சு கொஸ்டின் தான் முப்பது ஒன் மார்க்கு பதினஞ்சு டூ மார்க் தான் தெரிஞ்சதை எழுதுங்க பாஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட்